ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் எம்ஏ மீடியம் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து பிம்பம் காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரக் வந்து ட்வின் ஸ்டீர் மாடல் 3118, அதாவது 31 ton 150 hp. இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கலாம் ரெண்டு டயர்ஸ் ஒட்டுக்க ஸ்டீரோ, அதனால தான் இதுக்கு வந்து ட்வின் ஸ்டீர் அப்படிம்பாங்க. ட்வின் ஸ்டீர் வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வண்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க, ஒரு ட்ரக்கை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும். இதே நான் ட்வின் ஸ்டீராக இருந்தால் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ கேமரா பி அப்படியே பார்த்து வந்து கேமரா ஏ டாப் ஆங்கிள், இப்போ கேமரா பி இந்த ஃபுல் ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும், அதாவது லெஃப்ட் டயர் வந்து ஒரு குழிக்குள்ளே இறங்கும். பட் இருந்தாலும் அந்த லாரியோட டயர் ஹெட்டு, அந்த லாரியோட ஹெட் யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட அது எவ்வளோ கீழே இறங்குது பாருங்கள் அந்த ரெண்டு டயர். பட் ட்ரக்கோட ஹெட் வந்து கொஞ்சம் கூட கீழே போகல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த டாப் ஆங்கிள் ஷாட்டில் பார்த்துருக்கீங்க. ஸோ வாங்க ஃபுல் ஃப்ரேமில் கேமரா ஏலிருந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இந்த ட்ரக் திரும்ப போகுது. இது வந்து ட்வின் ஸ்டீர் மாடல், பின்னாடி வந்து 8 வீல் டேண்டம், முன்னாடி வந்து 4 ட்வின் ஸ்டீர், மொத்தம் 12 வீல் இந்த வண்டியில். ஒரு ட்வின் ஸ்டீர் வந்து ஸ்டேபிள் பாருங்கள், முட்டாட்டிங்கூட அந்த லெவல் வந்த உடனே முட்டுது. பாருங்கள் இப்போ ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கோம், இதில் பாருங்கள் கிளியராக அந்த வண்டியோட ஹெட் யூனிட் வந்து எங்கேயுமே கீழே இறங்கலை, அப்படியே நம்ம இந்த பென்ஸ் கார் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. இதனால தான் ட்வின் ஸ்டீர் மாடல் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதுவும் இந்த மாதிரி எஸ்பெஷலி டேங்கர், இது வந்து ஹைலி ஃப்ளேமபிள் பெட்ரோலியம் டேங்கருங்க. இந்த வண்டிகளுக்கு இந்த மாதிரி மாடல் கார்ட் செக்ஷனில் போயிடலாம். இந்த மாதிரி ட்வின் ஸ்டீர் இருக்கிறது பெஸ்ட்டுங்க. இதே சிங்கிள் ஸ்டீர் ரெண்டு ஸ்டீர் வச்சு பண்ணால் ரொம்ப சிரமம். இது நான் இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேமரா பி அந்த ஏங்கிளில் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்போ வாங்க கேமரா பி ஆக்ஷன் பார்க்கல எப்படி இருக்குது. இப்போ இந்த வண்டி மறுபடியும் வருது, லேலேண்ட் வண்டி. ஸோ இப்போ வந்து இது திரும்பியில் உங்களுக்கு கிளியராக தெரியும், ஸ்லோ மோஷனில் எவ்வளோ ஸ்டேபிளாக வண்டியோட சேசிஸ் மட்டும் பாருங்கள். அதாவது ஹெட்டு அந்த லைட்டில் முன்னாடி லைட்லேருந்து பின்னாடி இருக்கிற லைட் மட்டும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குமியும் இல்லைங்களா, பட் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த டயர் தான் கீழே இறங்கியிருதே தவிர பாடி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு அசைவுமே இல்லை. இதே வேறு லாரி அந்த சிங்கிள் நான் ஸ்டீராக நான் ட்வின் ஸ்டீர் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் சாயும், லெஃப்ட் இறங்கில லெஃப்ட்டில் சாயும், ஆனால் இது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட சாயில. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்வின் ஸ்டீர் ஆக்சுவலோட யூஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள எம்ஏஎம் மீடியன் மார்க்கெட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.